நான் வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு தலைவர் பேர் கூட சொல்ல விரும்பலை. நான் எனக்கு அவருடைய பேர் சொல்லும்போது எனக்கு கூச்சமாக இருக்குது. அவருக்கு நான் பதில் கொடுக்க விரும்பலை. ஏன்னா அவருக்கு பதில் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறங்கி பதில் கொடுக்கணும். எங்கள் அம்மாவோட வளர்ப்பு அப்படி கிடையாது. கீழே இறங்கி அவருக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எஸ் வி சேகர் சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் கூட நான் வந்து நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பர்சனலாகவே அவருக்கு அவர் நல்லா தெரியும், அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி அவரால் கொடுக்க முடியுமா, ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. தெரியல எந்த நேரத்தில் அவர் பேசியிருக்கிறாரு, அதுக்கு வருத்தம் தெரிய வச்சுருக்காரு. பட் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். லாஸ் என்ன ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அது எடுக்கட்டும். பட் ஐ ஜஸ்ட் விஷ் எஸ் வி சேகர் சார் அப்படி பேசாமல் இருந்திருந்தார்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை, கொடுத்த தலைவர்கள் எல்லாமே கொடுத்துட்டு என்னோட அட்மின் போட்டார், அதே மாதிரி நான் படிக்காமல் பதிவு பண்ணிட்டேன் எப்படின்ட்டு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து வழக்கமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு சொல்றது அடுத்த கட்டமாக தொடர ஒரு விஷயமா இருக்குது. இது பிஜேபி இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லோவர் லெவலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அட்மின் பண்ணிட்டாங்க இல்லை தெரியாமல் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு 8 வயது சிறுமி ஒரு கொடுமையான ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படும் போது பிஜேபியிலேருந்து அங்கே போய் அந்த அக்யூஸ்டு வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அங்கே போயிட்டு ஒரு போராட்டம் நடத்தும் போது அதுவே பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்களே, தேவர் மிஸ்லெட், எதுக்காக போகிறோன்னா தெரியாமல் போயிட்டாங்க. ஸோ அப்படியே வரும்போது அதுவும் ஒரு பெண் ஸ்போக்ஸ் பர்சன் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, அது பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு பெண் எப்படி சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? ஸோ பிஜேபியிலேருந்து எது வேணாலும் நடக்கலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு அமித்ஷாவே வந்து பிரச்சார நேரத்தில் 1000 விஷயங்கள் சொல்லுவோம், அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து உறுதி செய்யணும்னு அவசியம் இல்லை சொல்லிட்டாரு ஒரு நேஷனல் டிபேட்லேயே. அதே மாதிரி அருண்ஜேட்லி அவர்கள் வந்து ஒரு ரேப்னால நம்மளுடைய இந்தியாவுடைய டூரிசம்க்கு இத்தனை கோடி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ பணம் தான் முக்கியம், ஒரு சிறுமி ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறா அது முக்கியம் கிடையாது. எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ நமக்கு பண ரீதியாக எவ்வளோ நஷ்டம் வருது அது மட்டும்தான் முக்கியம்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க முடியும்? ஒரு டெக்னிக்கல் எரர், பணம் இல்லை பேங்க்ல பணம் இல்லை, அது ஒரு டெக்னிக்கல் எரர், அது மட்டும் தானே வருது. நியாயமான பதில் இது வரைக்கும் பிஜேபி இருந்தா நமக்கு எதுவுமே வரல. பிஜேபி சேர்ந்த தனிப்பட்ட தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில தான் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அதை சொல்றாங்க, அதை பின் வாங்கிடுவாங்க. ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் இது போன்ற நிலை இல்லை. மெயின் என்னன்னா யார் மேலேயாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது வரைக்கும் கடந்த 4 வருடமாக நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஒரு தவறான முறையில பேசியிருக்கிறாங்க, ஒரு பெண் விமர்சிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்திருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கப்படலை. அதனால தான் அவங்களுக்கு ஒரு தைரியம், நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், நம்ம மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க போறப்பட போகிறது இல்லை. மேடம், காவேரி இஷ்யூவில் வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளோட சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு வருது. அங்கே கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த சிஎம்பி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு முரண்பாடா தெரியல, தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எதிராக அங்க இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து செயல்படுவாரு. இது வந்து May 3rd உங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக அந்த சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரப்போகுது. அப்போ பார்ப்போம். ஏன்னா நீங்கள் சித்தராமையா அவர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே லோக்கலி இருக்கிறவங்க எத்தனை தடவை டெல்லி போனாங்க, யார் வந்து பிரதமர்கிட்ட வந்து காவிரி விஷயமா பேசியிருக்கிறாங்க, யார் போய் இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது எந்த இந்த மாநிலத்திலேருந்து யாராவது போய் பேசியிருக்கிறாங்களா, இந்த மாநிலத்துலேருந்து யாராவது கை ஃபோன் பண்ணிட்டு யார்கிட்டயும் அதை பேசியிருக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் தண்ணி பிரச்சனைகள் வரும்போது காமராஜர் அவர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கேரளா ஸ்டேட்க்கு சீஃப் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி டைரெக்டாக பேசியிருக்கிறாரு. இங்கிருந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்கும்போது கர்நாடகாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அமைச்சரும் எல்லாமே வந்து ஒரு ஈகோவில் ஈகோ ட்ரிப்பில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன் ஃபோன் பண்ணி பேசணும்? அதான் அங்கே பிரதமர் மோடி இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார், அதை தான் 3ஆம் தேதி கோர்ட்டில் கேஸ் வரப்போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி தானே இருக்கிறாங்க. ஸோ மற்ற மாநிலம் பார்த்து கேள்வி எழுப்புறதுக்குள்ளே நம்ம மாநிலத்தில் நம்ம உட்காந்துட்டு நம்ம மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் முதல்ல அது பார்ப்போமே. வை ஷுட் ஐ அஷ்யூர், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் இன் திஸ் சீட் தட் ஐ கேன் அஷ்யூர் தட் கர்நாடகா வில் ரிலீஸ் வாட்டர். லெட் தி சீஃப் மினிஸ்டர்ஸ், த 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹூ ஹாவ் ஆக்சுவலி டம்ப்ட் தெம் செல்ஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட்,
கம் டு அ கன்க்ளூஷன் ஆஸ் டு வாட் ஆர் தே கோயிங் டு டூ அபவுட் த ஸ்டேட். தென் வி கேன் டாக். ஐ எம் நாட் தி சீஃப் மினிஸ்டர், ஐ எம் நாட் ரிப்ரெசென்டிங் தி கரண்ட் கவர்மெண்ட் ஹியர், ஐ எம் நாட் ரிப்ரெசென்டிங் EPS ஆர் OPS, ஐ எம் நாட் ரிப்ரெசென்டிங் BJP, ஐ எம் நாட் ரிப்ரெசென்டிங் தி சுப்ரீம் கோர்ட். ஐ எம் அ ஸ்போக்ஸ் பர்சன் அண்ட் ஐ வில் டாக் வித் இன் தி பேராமீட்டர்ஸ் ஆஸ் டு வேர் ஐ ஹேவ் மை லிமிட் ஸ்டில்.